இன்னைக்கு நம்ம நம்ம 9th ஸ்டாண்டர்ட் பாடப்புத்தகத்துல யூனிட் 1 ப்ரோஸ் லேர்னிங் த கேம் சச்சின் டெண்டுல்கர் எழுதின அந்த அந்த ப்ரோஸை தான் நம்ம பார்க்க போறோம். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், நம்ம கத்துக்கலாம். நிறைய விஷயங்கள் அவரை பத்தி தெரிஞ்சு போறோம், ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வரும். ஸோ லேர்னிங் த கேம் சச்சின் டெண்டுல்கர். சச்சின் டெண்டுல்கரோட சின்ன வயசு படத்துலேருந்து போட்டிருக்கேன் சில பல போட்டோஸ். இவரை பத்தி தெரிஞ்சுப்போம். இவரோட முழு பேர் ஃபுல் நேம் வந்து சச்சின் ரமேஷ் டெண்டுல்கர். இவர் எப்போ பிறந்தார்? 24th April 1973. எங்க பிறந்தார்? மும்பை, மகாராஷ்டிரா. இவர் வந்து ஒரு ஃபார்மர் இந்தியன் கிரிக்கெட்டர், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர்ஸ் ஆஃப் ஆல் டைம். என்னோட சின்ன வயசுக்கு இதுலலாம் இவர் தான் ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட்டர், ரொம்ப ஃபேமஸான கிரிக்கெட்டர், ரொம்ப கிரேட்டஸ்ட் கிரிக்கெட்டர் அமங் ஆல் டைம், அப்படிதான் நம்ம எல்லாரும் கருதுறோம். ஹி மேட் அன் இம்பாக்ட் இன் கிரிக்கெட் ஃப்ரம் அ வெரி ஏர்லி ஏஜ், டிஸ்பிளேயிங் ப்ரொடீஜியஸ் டேலண்ட். சின்ன வயசுலேருந்தே அவர் தன்னோட கிரிக்கெட்ல இருக்கிற திறனை வந்து சூப்பராக காமிச்சாரு. ஒரு ப்ராடிஜியஸ்னா என்னன்னா, ஒரு எல்லாருக்கும் இருக்கிற திறமையோட கொஞ்சம் தனித்துவமா அந்த குழந்தைக்கு மட்டும் தன்னை தனியா காட்டுறது, மற்றவங்களோடய அது வித்தியாசமா இவங்களுக்கு மட்டும் அது யூனிக்கா இருக்கிறது தான் ப்ராடிஜியஸ். கிரேட்டஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் ஆல் டைம்ஸ், ஒரு சிறந்த பேட்ஸ்மேன் எல்லா காலகட்டத்திலுமே. ஒன்லி பிளேயர் டு ஹாவ் ஸ்கோர்ட் 100 இன்டர்நேஷனல் செஞ்சுரிஸ், ஃபர்ஸ்ட் டு ஸ்கோர் டபுள் செஞ்சுரி இன் இன்டர்நேஷனல் கிரிக்கெட். இவர் வந்து ரெண்டு வாட்டியே செஞ்சுரி அடிச்சிருக்கார் ஒரு இன்டர்நேஷனல் கிரிக்கெட்ல. அப்புறம் இவர் ஒரே ஒரு பிளேயர் தான் 100 இன்டர்நேஷனல் செஞ்சுரி வாங்கினதுல. பிளேட் 664 இன்டர்நேஷனல் கிரிக்கெட் மேட்சஸ், ஸ்கோரிங் 34,357 ரன்ஸ். இன் 2012 நாமினேட்டட் டு ராஜ்யசபா. ராஜ்யசபைக்கு வந்து இவரை நாமினேட் செய்யப்பட்டது 2012. இவர் வந்து கிரிக்கெட்லேருந்து 2013 16 நவம்பர் 2013ல இவர் ரிட்டையர் ஆனார். லேர்னிங் த கேம் இஸ் அன் எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஹிஸ் ஆட்டோபயோகிராஃபி பிளேயிங் இட் மை வே. நம்ம பார்க்க போகிற இந்த சாப்டர், இந்த ப்ரோஸ் வந்து பிளேயிங் இட் மை வே அவரோட ஆட்டோபயோகிராஃபிலேருந்து எடுக்கப்பட்டது. சரியா, அந்த புக்கு இங்கே ஒரு சின்ன பிக்சராக கொடுத்துருப்பேன். சச்சின் டெண்டுல்கர் பிளேயிங் இட் மை வே பை sorry playing it my way, my autobiography, தன்ன பத்தி எழுதுறது அதான் my autobiography, அவரோட கதை. இவர் என்னெல்லாம் அவார்ட்ஸ் வாங்கியிருக்காரு? அர்ஜுன் அவார்டு வாங்கியிருக்காரு 1994ல, ராஜீவ் காந்தி கேல் ரத்னா அவார்டு 1997ல வாங்கியிருக்காரு, பத்மஸ்ரீ 1999ல வாங்கியிருக்காரு, பத்ம விபூஷன் 2008, பாரத் ரத்னா 2013. இத்தனை அவார்டும் இவர் வாங்கியிருக்கார். இந்த கதைக்குள்ள நம்ம போலாம். From a very early age, I played tennis ball cricket. Sorry, I played tennis ball cricket with my colony friends. என் சின்ன வயசுல இருந்து என் கூட காலனில இருந்த ஃப்ரெண்ட்ஸோட நான் டென்னிஸ் பாலும் கிரிக்கெட்டும் விளையாடினேன். I loved watching cricket on television and in our games, I often try to emulate the mannerism of my favorite players. இந்த டிவியில கிரிக்கெட் பாக்குறதெல்லாம் இந்த பசங்கெல்லாம் சின்ன வயசுல என்ன பண்ணுவாங்க, அந்த கிரிக்கெட்டர் மாதிரியே செஞ்சு காட்டுவாங்க, அப்படிலாம் பண்ணுவாங்க. பேட் வச்சு தன்னைத்தானே சச்சினோ டிராவிடோ அந்த மாதிரிலாம் பாவிச்சுன்னு செய்வாங்க. எம்யூலேட்னா டு மேட்ச் ஆர் சர்பாஸ் டிபிக்கலி பை இமிடேஷன், அதுதான் அதோட அர்த்தம். ஒருத்தங்க பண்ற விஷயத்த அதை நம்ம செஞ்சு பாடுறது, நம்ம அவங்கள மாதிரி ட்ரை பண்றது, இமிடேட் பண்றா போல. மேனரிசம்ஸ் ஆஃப் மை ஃபேவரட் பிளேயர்ஸ், சுனில் கவாஸ்கர் அண்ட் வெஸ்ட் இண்டியன் லெஜண்ட் விவேக் ரிச்சர்ட்ஸ். இங்க போட்டோ போட்டிருப்பேன் சுனில் கவாஸ்கரோடதும் இந்த விவேக் ரிச்சர்ட்ஸ். அவர் தான் ரொம்ப அவருக்கு ரொம்ப அவரோட ஃபேவரட் பிளேயர்ஸ், அவருக்கு உண்டான ஃபேவரட் பிளேயர்ஸோட இந்த எம்யூலேட் எல்லாம் பண்ணிட்டே இருப்பாரு. பட் இட் வாஸ் இன் ஜஸ்ட் த பேட்ஸ்மேன் தட் ஐ ஸ்டடி, ஐ ஆல்சோ லவ் போலிங். எனக்கு பேட் அடிக்க மட்டும் பிடிக்காம இல்லை, எனக்கு பவுல் பண்ணவும் ரொம்ப பிடிக்கும். த்ரூ அவுட் மை கரியர் ஐ ஹாவ் ஆக்சுவலி பவுல்ட் அ லாட் இன் த நெட்ஸ். என்னோட வாழ்நாள் இந்த என்னோட கிரிக்கெட் இதுலயே நிறைய வாட்டி நான் பவுல் பண்ணியிருக்கேன். ஐ வாஸ் தென் ஸ்டடிங் இன் த நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பை. பட் மை பிரதர் அஜித் நியூ தட் கம்பேர்ட் டு அதர் ஸ்கூல்ஸ் இன் மும்பை,
Shardashram Vidya Mandir, where Ramakant Achrekar sir was the cricket coach, gave due importance to the game of cricket. இவருக்கு ஒரு அண்ணா அஜித் அப்படிங்கிறவர். அவருக்கு என்ன தோணிதுன்னா, இந்த நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் மும்பையில இருக்கிறத விட சர்தாஸ்ரம் வித்யா மந்திர் அங்கதான் இந்த ரமாகாந்த் ஆச்சரேக்கர், இந்த படத்துல நம்ம பாக்குறோம் இல்லையா, இந்த சுனில் கவாஸ்கர் கீழே இருக்கிற இந்த படம், இந்த அவர் வந்து கிரிக்கெட் சொல்லி கொடுக்குற மாதிரி கூட ஒரு படம் இருக்கும் பாருங்க, அதுக்கு பக்கத்துல இந்த ரமாகாந்த் ஆச்சரேக்கர் இருக்கு. இவர் தான் சச்சின் டெண்டுல்கருக்கு கிரிக்கெட் சொல்லி கொடுத்தது, ட்ரைனிங் கொடுத்தது. இந்த சர்தாஸ்ரம்ல சர்தாஸ்ரம் வித்யா மந்திர்ல இந்த அச்சரேகர் சார் அவர் தான் கிரிக்கெட் கோச் கொடுத்திருந்த, கிரிக்கெட் கோச்சிங் கொடுத்திருந்தார். ஹீ ரேன் சம்மர் கேம்ப்ஸ் டூ, இந்த சம்மர் கேம்ப், இந்த கோடை நாள்லாம் வந்தா கேம்ப் எல்லாம் ரன் பண்ணுவாங்கல்ல, அப்ப அவர் நடத்தியிருந்தார். அஜித் ஒன் டே டுக் மீ டு த கேம்ப் டு கெட் ட்ரெயின் அண்டர் சார், ஒரு நாள் என்ன கூட்டின்னு போனார், என் அண்ணா என்ன கூட்டின்னு போனான். எனி ஒன் குட் கம் ஃபார் அ ட்ரையல் அட் த கேம்ப், பட் தென் இட் வாஸ் அப் டு சார் டு டிசைட் ஹூ டு அக்செப்ட், யார் சேர்த்துக்கணுங்கிறது சார் தான் வந்து முடிவு பண்ணாரு. I was 11 years old then. Ashrekar sir, as I refer to him, started playing cricket at the age of 11 in 1943, which is the age as I went, as I was when I went to him for the first time. Na endha vayasla avarku training poneno, cricket coaching poneno, avar andha vayasla irundhu cricket velaiyada aarambichar. Endha varsham? 1943. Ipa inge illa oru picture kuduthirpen, emulate. Emulate na andha match to match or surpass typically by imitation. அவங்க என்ன பண்றாங்களோ அந்த விஷயம் நம்ம செஞ்சு பார்ப்போம்ல, நமக்கு பிடிச்சவங்க என்ன பண்றாங்களோ அதை செஞ்சு பார்க்கறது நம்மளாவே, அதான் வந்து எம்யூலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல விவிட் ரிச்சர்ட்ஸ், அப்புறம் சுனில் கவாஸ்கர், ரமாகாந்த் ஆச்சரேகர் சார் அவரோட கிரிக்கெட் கோச்சர் போட்டோ நம்ம பார்த்திருப்போம். நெக்ஸ்ட், I had never batted in the nets before and felt somewhat overawed with so many people around. Overawed na enna, impressed so much that they are silent or inhibited. Ipa namalukku onnu namak romba pudichu poiduthna andha edathla namba vandu oru thanithuvama irpom, amaidhiya irpom illaya, adhu dhaan overawed. When I was asked to bat, I was not at all comfortable. In a valiyadin solla bodala enak andha alavukku comfortable ave illa, valiyad andha oru virupam andha namba valiyadila kaatlam abingra oru enna irundhadilla. With sir watching me so closely, I failed to make an impact. Avar vera enna koorndu gavanichine irukara, ana andha time la andha moment la na oru impact create panna thavariten. Sir called me Ajit aside and informed him that I was perhaps too young to make the camp and suggested that he should bring me back when I was a little older. நான் அவர் வந்து ரொம்ப சின்னவனா இருக்கேனோ அவருக்கு தோணி போயிடுது. என் அண்ணாட்ட சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள் போட்டும் அவனை திருப்பி கூட்டின் வா, இன்னும் கொஞ்சம் பெரியவனாட்டும் அப்ப அவனை நினைச்சுவா. மை இண்டக்ஷன் இன் டு மும்பை கிரிக்கெட் சர்க்கியூட் குட் ஹவ் எண்டட் இன் ஃபெயிலியர், பட் ஃபார் அஜித்ஸ் இன்சிஸ்டன்ஸ். Having seen me play in the colony, Ajit knew I was capable of performing far better than I had done in front of Achrekar sir. என் அண்ணா அஜித்துக்கு வந்து நல்லா தெரியும் நான் இதை விட சூப்பரா விளையாடுவேங்கிறது அவரோட நம்பிக்கை. அதனால இந்த வாய்ப்பை வந்து நான் தவற விடக்கூடாது அப்படின்னு அவன் அதுல ரொம்ப உறுதியா இருந்தான். However, he suggested that while doing so, sir should pretend to go away and then watch from a distance. அவர் தூரத்துல இருந்து தொலைவுன்னு ஒரு தூரத்துல இருந்து என்ன பார்த்தா அவருக்கு வந்து நான் எப்படி விளையாடுறேன் அப்படிங்கிறது தெரிய வரும்னு என் அண்ணாக்கு தோணித்து. Sir agreed. Before long, I was asked to bat again and என்னை திருப்பி பேட் பண்ண தான் சொன்னார். Without sir strained eyes scrutinizing me, or so I thought, I felt more at ease and soon started to hit the ball well. அவர் என்ன கவனிக்கலன்னு நினைச்சு அவர் தள்ளி வேற நின்னு பார்த்துருந்தாரா, அப்பல இருந்து நான் நல்லா விளையாட ஆரம்பிச்சிட்டேன். This time sir agreed to let me join the camp. இந்த வாட்டி அவர் ஒத்துட்டாரு என்ன கேம்ப்ல ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு. I was delighted and I must say it was an opportunity that transformed my life. இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி தான் எனக்கு வந்து என்னோட வாழ்நாளே என்னோட லைஃபையே மாத்திட்டு அப்படின்னு சொல்றாரு. த கேம்ப் இன்வால்வ்ட் அ செஷன் எவ்ரி மார்னிங் அண்ட் ஈவினிங் அட் சிவாஜி பார்க். அந்த பிளே கிரவுண்ட் மாதிரி ஒரு போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஆச்சரேகர் சார் வந்து குட்டியா சச்சின் டெல்கர் சின்ன வயசுல இருந்து அவர் 11 வயசுல இருந்தே கத்துக்க ஆரம்பிச்சாங்கல்ல, அது ஒரு போட்டோ. அது பக்கத்துல ஒரு பெரிய கிரவுண்ட் மாதிரி இருக்குல்ல, அதுதான் சிவாஜி பார்க். அங்கதான் அவர் கார்த்தால பிராக்டிஸ் போனோம், 7:30 மணில இருந்து 10:30 கார்த்தால
காலையில. தென் ஐட் கம் பேக் இன் த ஆஃப்டர்நூன் அண்ட் ப்ராக்டிஸ் டில் லேட் ஈவினிங். அப்புறம் மத்தியானம் வந்து திருப்பி லேட் ஈவினிங் ரொம்ப சாயங்காலம் முடிகிற வரைக்கும் நான் அங்கே ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதாக இருந்தது. த ஷெட்யூல் வாஸ் ரிகரஸ் அண்ட் ஐ வுட் பி எக்ஸாஸ்டட் பை த எண்ட் ஆஃப் த டே. ரிகரஸ்னா ஒரு ஒரு விஷயம் நம்ம பர்ஃபெக்ட் ஆகணும், ஒரு வந்து ரொம்ப சூப்பராக பண்ணணும்னா அதை நம்ம திருப்பி திருப்பி பண்ணணும். அதே சமயத்தில் நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்போம், நம்ம என்ன பண்ணுறோம் அதை ஒரு ஒரு செயலும் ஒரு ஒரு பண்ணுற விஷயமும் நல்லா கவனித்து நம்ம பண்ணுவோம் இல்லையா. ஸோ த ஷெட்யூல் வாஸ் ரிகரஸ் அண்ட் ஐ வுட் பி எக்ஸாஸ்டட். எனர்ஜியே இருக்காது. எக்ஸாஸ்டட்னா என்ன, தெம்பே இல்லாத போல எனர்ஜிலாம் போயிடும். எக்ஸாஸ்டட் பை த எண்ட் ஆஃப் தி டே. Traveling to Shivaji Park took 40 minutes from my house in Bandra and I had to catch an early morning bus to make it on time. அங்க போறதுக்கு வந்து 40 நிமிஷம் ஆகும். அதுவும் என் வீடு பாந்த்ரால இருந்து போறதுக்கு காத்தால சீக்கிரமே ஒரு பஸ் பிடிக்க வேண்டியதா இருந்தது. For the first few days Ajit accompanied me to get me used to the routine. So, initial இந்த ஆரம்ப காலகட்டத்தில் என் அண்ணா என்னை கூட வந்தான் எனக்கு இந்த ருட்டீன் அட்ஜஸ்ட் ஆகிற வரைக்கும். டியூரிங் த பஸ் ஜேர்னிஸ் ஹி வுட் டாக் டு மீ அபவுட் த நியூஆன்சஸ் ஆஃப் பேட்டிங். ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அதை பற்றிலாம் அவன் எனக்கு சொல்லி கொடுத்தான். சட்டில் சேஞ்சஸ் இன் ஆர் ஷேட்ஸ் ஆஃப் மீனிங் எக்ஸ்பிரஷன் ஆர் சவுண்ட், அதுதான் நியூஆன்சஸ் அதுக்கோட அர்த்தம். அந்த பேட்டிங் பற்றின ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், ஒரு கூர்மையாக கவனிக்கப்பட்ட விஷயத்தெல்லாம் கூட அவன் எனக்கு சொல்லி கொடுத்துன்னு வந்தான். அண்ட் ஐ ஆல்வேஸ் என்ஜாய் தீஸ் கான்வர்சேஷன்ஸ் அலாட். எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும் அவன் எனக்கு தான் சொல்லி கொடுக்கறது. இன்ஃபேக்ட் த ஒன் திங் ஐ ஹவ் கெப்ட் வித் மீ ஆல் மை கரியர் இஸ் அ நோட் தட் அஜித் கிவ் மீ கண்டெய்னிங் சம் தாட்ஸ் அபவுட் பேட்டிங். ஏதாவது பேட்டிங் பற்றி அவன் எனக்கு வந்து ஒரு அறிவுரை சொல்லிகிட்டே இருப்பான், ஒரு இன்ஃபர்மேஷன் எனக்கு கொடுத்துட்டே இருப்பான். It served as a very personal coaching manual. யாரோ ஒரு கூடவே இருந்து பர்சனல் கோச் கொடுக்குறா போலயே ஒரு ஒரு உணர்ச்சி இருந்திருக்கு சச்சின் டெண்டுல்கர் தான் அண்ணா அஜித் சொல்றத. As a child, I had only one set of cricket clothes and the routine was to wash them as soon as I returned from the morning session. ஒரே ஒரு செட் தான் வந்திருக்கும், அதுவுமே ஒரே ஒரு செட்டு கிரிக்கெட் க்ளோத் தான், அதுவுமே ருட்டீனாக வாஷ் பண்ணி அதை காய வைக்கணும் கார்த்தால. அப்புறம் நான் லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சோடனே வைல் ஐ ஹேட் மை லஞ்ச் த க்ளோத்ஸ் வுட் ட்ரை அவுட் இன் த சன் ஐ வுட் வேர் தம் அகெயின் இந்த ஆஃப்டர்நூன். சாப்பிட்டு முடிக்கிற நேரத்தில் அந்த வெயிலில் காஞ்சு போயிருக்கும், அதையே நான் திருப்பி போட்டுக்கிற போல ஆயிடும். த பேட்டர்ன் வாஸ் ரிப்பீட்டட் இன் த ஈவினிங் ஸோ தட் ஐ குட் யூஸ் த சேம் ஆஃப் க்ளோத்ஸ் த ஃபாலோயிங் மார்னிங். இதே பேட்டர்ன் அவர் ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தார். ஏன்னா ஒரே ட்ரெஸ் இல்லை, ஒரே இப்போ நமக்குலாம் மழை நாள் வந்தாலே என்ன பண்ணுவோம், அந்த ட்ரெஸ்ஸையே உபயோகிக்கிற போல இருக்கும். ஏன்னா இந்த ஒன்றே காயாது இல்லை லேஸில், அதனால அவர் என்ன பண்ணுவாராம், அந்த சட்டையே துவச்சு துவச்சு போட்டு போனா திருப்பி சாயந்தரம் அதே போட்டுண்டாரு. த சிஸ்டம் ஒர்க்ட் வெல் அபார்ட் மை பாக்கெட்ஸ். இந்த பாக்கெட் தவிர ஏன்னா அந்த இடத்துல நம்ம ஏதாவது ஒரு கர்ச்சீஃப் வச்சிருப்போம், ஏதாவது முண்டும் இதுவுமா இருந்ததுன்னா காயாது இல்லை. இந்த பாக்கெட் பகுதி மட்டும் ஒரு ரெண்டு க்ளோ ரெண்டு துணி சேர்த்து வச்சு தைச்சிருக்கா போல இருக்கும், அந்த இடம் கொஞ்சம் கனமான பகுதி வேற, அதனால அந்த பக்கம் காயலையாம். There was never quite enough time for the pockets to dry out completely and for the entire duration of the camp I played with the wet pockets. அது காயறதுக்கான நேரமே இருந்ததில்லை. நான் மொத்தமா அந்த விளையாடின நேரம் முழுக்கமே அந்த ஈரமான பாக்கெட்டோடய தான் நான் விளையாடி இருக்கேன். By the middle of the summer camp, sir had started taking an active interest in my batting and at the end of the 2 months informed Ajit that I had the potential to be a good cricketer. அவர் நான் விளையாடுறதெல்லாம் அப்படியே கூர்ந்து கவனிச்சிருந்தாரு. அவர் நான் விளையாடுறத பார்த்து அவரே ஒரு தனித்துவமான இன்ட்ரெஸ்ட் என்னோட பேட்டிங்கை பார்த்து என்னோட அண்ணா அஜித்கிட்ட சொல்றாரு. அவன் வந்து ஒரு நல்ல கிரிக்கெட்டர் ஆகிறதுக்கான நல்ல கிரிக்கெட்டர் ஆவான், அவனுக்கு அந்த திறமையும் ஒரு இது பொட்டென்ஷியல் அவன்கிட்ட இருக்கு. இஃப் ஐ ப்ராக்டிஸ் ஆல் இயர் வரும், நான் வருஷம் முழுக்கமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணேன்னா நான் ஒரு நல்ல கிரிக்கெட்டர் ஆவேங்கிற மாதிரி அவருக்கு ஒரு எண்ணம் தோணிருக்கு. இது ஏன்னா அஜித் சொன்னிருக்காரு அவரு. அவர் மை ஸ்கூல் த நியூ இங்கிலீஷ் ஸ்கூல் இன் பாந்த்ரா டிட் நாட் ஹாவ் கிரிக்கெட் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் சர் வாஸ் கீன் ஃபார் மீ டு சேஞ்ச் ஸ்கூல் இஃப் ஐ வாண்டட் டு பர்சியூ கிரிக்கெட் சீரியஸ்லி. நான் கிரிக்கெட்டை வந்து இதுதான் என் கரியர், நான் இதில் தான் கான்சென்ட்ரேட் பண்ணியானோ அப்படின்னா நான் நியூ இங்கிலீஷ் ஸ்கூலில் இருந்தேன்னா என்னால் அது பண்ண முடியாது. ஏன்னா அதில் அந்தளவுக்கு கிரிக்கெட் வாய்ப்புகள் ஃபெசிலிட்டிஸுங்களும் ரொம்ப இருந்ததில்லை. ஸோ சார் வந்து ரொம்ப ஆர்வமாக இருந்தார் நான் அந்த ஸ்கூலில் மாற்றணுங்கிறதுல. பர்சியூனா ஃபாலோ ஆர் சேஸ், நம்ம ஒன்று வந்து ஒரு குறிக்கோள் வச்சுருக்கோம் அதை நோக்கி செல்றோம்னா அதை பற்றியே சிந்தனை பண்ணுறது, அதை வந்து அதை நோக்கி போகிறது தான் பர்சியூ.
இதுல வந்து சச்சின் டெண்டுல்கர் வந்து கிரிக்கெட் தான் பண்ணணும் அப்படிங்கறது அவரோட ரொம்ப ஆசையா இருந்தது இல்லையா. சோ பர்சியூ கிரிக்கெட் சீரியஸ்லி as I wanted to pursue cricket seriously. One evening, sir called my father and put forward his suggestion. எங்க அப்பாவை கூப்பிட்டு அவரோட சஜஷனை சொன்னார். அஜித் வாஸ் இன் த ரூம் வித் மை ஃபாதர் அட் தட் டைம் அண்ட் தே போத் அக்செப்டட் தட் இட் வாஸ் நெசசரி இஃப் கிரிக்கெட் வாஸ் டு பி மை ப்ரையாரிட்டி. அவங்க ரெண்டு பேரும் இங்க ரெண்டு பேர்ட்டையும் கூப்பிட்டு சொல்றாரு, இந்த மாதிரி கிரிக்கெட் தான் என்னோட ப்ரையாரிட்டியா இருக்கலாம். அஜித் வாஸ் இன் த ரூம் வித் மை ஃபாதர் அட் தட் டைம். அவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க அந்த ரூம்ல இவர் பேசுறத. இதுதான் என்னோட ப்ரையாரிட்டியா வச்சு நான் இப்ப நமக்கெல்லாம் படிக்கணும் அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறது. இவர் கிரிக்கெட் சூப்பரா விளையாடுறாருல, இதுவே இவரோட கரியரா இருக்கட்டுமே அந்த மாதிரி பேசுறாரு. மை ஃபாதர் சாட் மீ டவுன் அண்ட் எக்ஸ்பிளைன் தட் வைல் ஹி டிட் நாட் ஹாவ் எனி அப்செக்ஷன்ஸ் ஃபார் டு மை சேஞ்சிங் ஸ்கூல்ஸ் ஐ ஷுட் டூ ஸோ ஒன்லி இஃப் ஐ வாஸ் ரியலி சீரியஸ் அபவுட் பிளேயிங் கிரிக்கெட். எனக்கு கிரிக்கெட்டே பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு நான் ரொம்ப தெளிவாக இருந்தேன் அப்படின்னா தான் நான் மாற்றுவேங்கிறதுல உறுதியாக இருந்திருக்காரு எங்கள் அப்பா. ஐ அஷூர்ட் ஹிம் ஐ வாஸ் ஸோ அண்ட் ஸோ இட் வாஸ் அக்ரீட் தட் ஐ ஷுட் மூவ் டு சாரதாஸ்ரம் வித்யா மந்திர். நான் கிரிக்கெட் தானே ரொம்ப தெள்ள தெளிவாக எனக்கு அதில் தானே ரொம்ப ஆர்வமாக இருந்தது சச்சின் நினச்சிக்கிறாரு. அண்ட் தட் அப்புறம் இந்த சாரதாஸ்ரம் வித்யா மந்திர் போனால் தானே இவரோட கோச்சிங்கும் கிடைக்கும், அதனால இவர் ஒத்துக்கிட்டாரு. ஸோ இட் வாஸ் அக்ரீட் தட் ஐ ஷுட் மூவ் டு சாரதாஸ்ரம் வித்யா மந்திர் வேர் அஜ்ரேகர் சார் வாஸ் த கிரிக்கெட் கோச். ஆல் மை எக்ஸஸ் எனர்ஜிஸ் வேர் கெட்டிங் சேனல்ட் இன் டு கிரிக்கெட். என்னோட மற்ற எனர்ஜி எல்லாமே நான் கிரிக்கெட்டை நோக்கியே அவர் செலுத்த ஆரம்பிச்சிட்டாரு. யாரு? சச்சின். நமக்கு வந்து ஒரு நாள்னு பார்த்தா நம்ம விளையாடுறதுக்கு நேரம் செலவழிக்கிறோம், நம்ம அம்மா அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணணும், படிக்கிறதுக்கு ஸ்கூல் போகணும், எல்லாத்துக்குமே எனர்ஜி வேணும், யூஸ் பண்ணணும்ல. எல்லாத்துக்குமே இருந்தாதான் அந்தந்த வேலை செய்யறத நம்ம அந்த வேலையை ஒழுங்கா பண்ண முடியும். இவர் என்ன பண்றாரு, கிரிக்கெட்டுக்கே தன்னையே அர்ப்பிச்சுக்கிறாரு, அர்ப்பணம் பண்ணிக்கிறார், அந்த எனர்ஜி மொத்தமா அதுக்கே செலுத்திக்கிறார். மை ஆல் மை எக்ஸஸ் எனர்ஜிஸ் வேர் கெட்டிங் சேனல்ட் இன் டு கிரிக்கெட் விச் ஆக்டட் அஸ் அ கைண்ட் ஆஃப் சேஃப்டி வால். அதுவே என்னோட பாதுகாப்பு கவசமா அது மாறி வந்தா போலயே இருந்தது என்னோட எனர்ஜி அங்கேயே போறதுனால. மை ஃபாதர் ஆல்வேஸ் செட் தட் ஆல் ஹி வாண்டட் மீ டு டூ வாஸ் கிவ் இட் மை பெஸ்ட் எஃபர்ட் வித்தவுட் வரிங் அபவுட் த ரிசல்ட். எங்க அப்பா வந்து ஒன்னே ஒன்று சொன்னார், நீ என்ன பண்றையோ அந்த அந்த இதுல வந்து உன்னோட ஃபுல் எஃபர்ட் போடு, என்ன பதில் வரும், அதோட விளைவுகள், அதனால என்ன கிடைக்க போகுது, நீ ஜெயிக்க போறியா தோக்க போறியா அதை பத்திலாம் நீ சிந்தனை பண்ணாத. இதுதான் எங்க அப்பா சொன்னது. நம்ம அம்மா அப்பாவுமே அப்படிதான் சொல்லுவாங்க, நம்ம ஏதாவது ஒன்னு சூப்பரா பண்றோம்னா நீ இது பண்றேன்னா நல்லா கவனிச்சு பண்ணு, இப்ப நம்ம படிக்கிற இதுனா நல்லா படி, நல்லா படிச்சாதான் அடுத்தது நல்ல பெரிய காலேஜ்ல நம்ம கிடைக்கும், நல்லா படிக்கலாம், நல்லா வேலைக்கு போகலாம், இப்படிதானே நம்ம அம்மா அப்பா சொல்லுவாங்க. எப்போ நம்ம சூப்பரா படிக்கிறதெல்லாம் இப்படி சொல்லுவாங்க. இவர் அப்பா வந்து இவர் கிரிக்கெட்லதான் செலுத்துறாரு சிந்தனைய, இதுதான் நல்லா பண்றாருங்கிறதுனால கிரிக்கெட் நீ இதுலயே நல்ல உன்னோட எஃபர்ட் எல்லாம் போடு அப்படின்னு சச்சின் அப்பா சொல்றாரு. இன் மை ஃபர்ஸ்ட் இயர் அட் சாரதாஸ்ரம் ஐ பிளேட் மை 55 பிராக்டிஸ் மேட்சஸ் டியூரிங் த சம்மர் பிரேக் ஆஃப் 60 டேஸ். கிட்டத்தட்ட இந்த 60 நாள் சம்மர் பிரேக்ல 55 மேட்ச் விளையாடி இருப்பாரு. அவரோட இந்த சம்மர் செஷன் எப்போ ஆரம்பிக்குன்னா கார்த்தால 7:30 மணிலேருந்து சாயந்தரம் 4:30 மணி வரைக்கும் அப்போ நடக்குமா. மை ஈவினிங் செஷன் வுட் ஸ்டார்ட் அட் 5 PM. 30 மணி நேரம் தான் கிராப், அந்த 30 நிமிஷம் பிரேக் தான் அவருக்கு. அதுக்கப்புறம் திருப்பி 5 மணிக்கு மறுபடியும் அந்த செஷன் ஆரம்பிச்சிடும். டியூரிங் த பிரேக் சர் வுட் ஆஃபன் கிவ் மீ சம் மணி டு கோ அண்ட் ஹாவ் அ வடாபாவ். இங்க ஒரு வடாபாவை கொடுத்துருக்கேன். இது வந்து ஒரு மும்பையில வந்து பாம்பேல வந்து ஒரு ஃபேமஸான ஸ்ட்ரீட் ஃபுட். இப்ப எப்படி நம்ம ஊர்ல எல்லாம் பஜ்ஜி போண்டா அதெல்லாம் கிடைக்கிறது இல்ல, அது போல பாம்பேல வந்து வடாப்பா, இந்த ஒரு பன் மாதிரி இருக்கும், அதுக்கு நடுவுல ஒரு வடா, அது வந்து ஒரு சட்னி மாதிரி வச்சு அதுல கொடுப்பாங்க. அந்த ஊர் ஆனா ஒரு ஃபேமஸான ஒரு சாப்பாடு, ஒரு தீனி அது. ஓகேயா, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. அவரே வந்து பணம் கொடுப்பாராம் சச்சினுக்கு பிரேக் டைம்ல, இந்த 6 மணி தான் பிரேக்கு, அதுக்கு நடுவுல நீ போய் இதை சாப்பிட்டு வா அப்படின்னு சொல்லுவாராம். Between 5 p.m. and 7 p.m., I had have 5 more net session. அந்த 5 மணிக்கும் 7 மணிக்கு இடையே இருக்கிற இதில் அவருக்கு இன்னொரு 5 செஷன்ஸ் இருக்குமா. டியூரிங் த லாஸ்ட் 15 மினிட்ஸ் சர் வுட் பிளேஸ் அ 1 ரூபீ காயின் ஆன் டாப் ஆஃப் த ஸ்டம்ஸ் அண்ட் இஃப் ஐ மேனேஜ் டு அவாய்ட் கெட்டிங் அவுட் த காயின் வாஸ் மைன். நமக்கெல்லாம் ஒரு ஒரு ஆர்வத்தை தூண்டணும்னா நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு சேலஞ்ச் மாதிரி கொடுப்பாங்க, நம்ம அதை செய்யறோமா பார்ப்பாங்க. அந்த சேலஞ்சில் நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நம்ம விருப்பப்படுறதையோ ஏதாவது ஒன்று வாங்கி தருவாங்க இல்லை. இப்போ நம்ம அம்மாவே அப்படிதான், நீ இந்த
பரீட்சையில வந்து நல்ல மார்க் வாங்கிட்டேன்னா நான் உனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி தரேன், நீ ஆசைப்படுற ஷர்ட் வாங்கி சட்டை வாங்கி தரேன் அப்படிலாம் சொல்வாரு இல்ல. அதே போலதான் சச்சினோட கோச் அவர் என்ன சொன்னாருன்னா, இந்த ஸ்டம்ப் மேல நான் அந்த ₹1 காயின் வைக்கிறேன், நீ அவுட் ஆகாம அந்த கேம நீ ஜெயிச்சிட்டேன்னா அந்த காயின் வந்து உன்னோடது அப்படின்பாராம். இன் திஸ் செஷன் எவ்ரி பவுலர் இந்த கேம்ப் வுட் கம் அண்ட் பவுல் டு மீ வித் சம் 60-70 பாய்ஸ் ஃபீல்டிங். ஒரு 60-70 ஃபீல்டர்ஸ் இருப்பாங்களாம் அந்த இதுல இவருக்கு பவுல் பண்றதுக்குன்னே இருப்பாங்க. ஃபீல்டிங் பண்றதுக்கு ஒரு 60-70 பேர் இருப்பாங்க. இட் மீன்ட் ஐ ஹேட் டு ஹிட் எவ்ரி பால் அலாங் தி கிரவுண்ட் டு சர்வைவ் தோஸ் இன்டென்ஸ் 15 மினிட்ஸ். நான் ஒரு பாலுமே வந்து நான் அடிக்கிற மாதிரியே இருந்தது. வின்னிங் த 1 ரூபி காயின் யூஸ் டு கிவ் மீ இன்டென்ஸ் சாட்டிஸ்ஃபேக்ஷன். எப்படி இந்த ஒரு சின்ன சின்ன சர்ப்ரைஸோ ஒரு ஒரு விஷயங்கள் நம்மள வந்து ஒரு தூண்டுகோலா இருக்கோ, அதே போல இந்த ₹1 காயின் அந்த ஜெயிக்கணும் அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஒரு ஒரு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது, ஒரு மன நிறைவு அவருக்கு கொடுத்தது. அண்ட் டாட் மீ ஹவு டு கான்சென்ட்ரேட் ஈவன் வென் பிசிக்கலி ட்ரெயின். எனர்ஜியே இருக்காதுல்ல, இப்ப கார்த்தால 7:30 to 4:30 அப்புறம் திருப்பி 5:30 தான் பிரேக்கு, 5:30 to 7 திருப்பி விளையாடணும், சுத்தமா எனர்ஜியே இருக்காது இல்ல நாள் முழுக்க விளையாடிட்டே இருந்தா. ஆனா எப்படியோ ஒரு அந்த இத மனசுல ஒரு குறிக்கோளா வச்சுட்டு somehow I concentrated even when I was physically drained. Energy illama irundhalo na concentrate panni valaiyadinen. At the end of it all, sir would tell me to run 2 full circuits of Shivaji Park with my pads and gloves on. இதெல்லாம் தாண்டி முடிஞ்சோன்னா அவர் என்ன பண்ணுவாராம், அந்த கிரவுண்டை சுத்தி வா, 2 ரவுண்ட் ஃபுல்லா சுத்தி வரணும். கால் இந்த கிரிக்கெட் விளையாடுறவங்கலாம் என்ன பண்ணிருப்பாங்க, அந்த பேட்ஸ் கிளவுஸ் அதெல்லாம் போட்டுட்டு இருப்பாங்கல்ல, அதெல்லாம் போட்டுட்டு ஓடுறதுங்கிறது சும்மா இல்ல. நம்ம சாதாரணமா ஒரு துணி உடுத்தினா அதுக்கு மேல இவ்வளோ பெரிய கவசம் குண்டலாம் நம்ம போட்டு சுத்துறோம்னா பெரிய விஷயம். அதுவும் இவ்வளோ நேரம் விளையாடி எனர்ஜியே இல்லை, அதை தாண்டி இவர் 2 ரவுண்டு சுத்த சொல்றாரு அந்த கிரவுண்ட்னா அவருக்கு எப்படி இருந்திருக்கும் இல்ல, ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். தட் வாஸ் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் மை ட்ரைனிங் அண்ட் ஐட் பி கம்ப்ளீட்லி எக்ஸாஸ்டட் பை த எண்ட் ஆஃப் இட் ஆல். அவ்வளவுதான், அதோட முடிஞ்சது. இதுக்கு மேல நம்மளால நகர கூட தன்பு இருக்காதான் அவருக்கு. இட் வாஸ் அ ருட்டீன் தட் ஐ வுட் ரிப்பீட் ரைட் through my summer holidays and it helped me to build a physical and mental stamina. இது அவர் கண்டினியூஸா தொடர்ந்து பண்ணிட்டே இருந்ததுனால தான் உட ரீதியாலையும் சரி மன ரீதியாலையும் சரி அவருக்கு அந்த தக்க வச்சுக்கிற தெம்பு கிடைச்சிருக்கான். அதுதான் அவர் சொல்றாரு ஸ்டாமினா. ஸ்டாமினானா என்ன, the ability to sustain or prolong physical and mental effort. அதை தக்க வச்சுக்கிறது பிசிக்கலாவும் சரி உடம்பு ரீதியாவும் சரி மன ரீதியாவும் சரி அதை தக்க வச்சுக்கிறது தான் ஸ்டாமினான்னு சொல்றாங்க. ஓகே, நெக்ஸ்ட். அக்கேஷனலி மை ஃபாதர் கேம் டு டேக் மீ ஹோம் அண்ட் வுட் ஆல்வேஸ் ஆஸ்க் ஹிம் டு ட்ரீட் மீ டு அ ஸ்பெஷல் ஃப்ரூட் காக்டெயில் அட் அ ஜூஸ் சென்டர் நியர் த கிளப். எங்க அப்பா எப்பயாதான் வருவாங்க, வரும்போது தான் நான் என்ன சொல்வேன்னா அந்த ஒரு ஸ்பெஷல் ஃப்ரூட் காக்டெயில் ஒரு ஜூஸ் சென்டர் இருக்குமா எனக்கு அது வாங்கிட்டாங்க அப்படின்னு இந்த போட்டோ போட்டிருக்கேன் பாத்தீங்களா. காக்டெயில், காக்டெயில்ங்கிறது என்ன, மிக்சட் ட்ரிங்க் விச் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இன்கிரீடியன்ஸ் சச் அஸ் ஃப்ரூட் ஜூஸ் லெமனேட் ஃப்ளேவர்ட் சிரப் க்ரீம். நிறைய விஷயங்கள் கலந்ததுதான் இந்த காக்டெயில்ங்கிறது. ஒரு பழசாறு இந்த சிரப்பு அந்த கிரீம் விஷயம் இதெல்லாம் நிறைய கலந்து அது பண்றது தான் காக்டெயில் சொல்லுவாங்களாம். வைல் திஸ் ரெகுலர் டிமாண்ட் வாஸ் அ லிட்டில் அன்ரீசனபிள் பிகாஸ் அட் த டைம் ஐ டிட் நாட் ரியலைஸ் தட் மை பேரண்ட்ஸ் ஆல்சோ ஹேட் டு டேக் கேர் ஆஃப் த நீட்ஸ் ஆஃப் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர். நான் கேட்பேனே தவிர எங்க அவங்களுக்கு வந்து இங்க இப்ப நம்ம ஃபேமிலியில நிறைய பேர் இருக்கோம்னா நம்மள மட்டுமே கவனிச்சுக்க முடியாது இல்ல நம்ம அப்பா அம்மாவால. நமக்கு கூட அதனால தாக்கா எல்லாரும் இருக்காங்கன்னா அவங்களையும் வேற கவனிச்சுக்க வேண்டியதா இருக்கும், அவங்களோட தேவையிலையுமே பூர்த்தி பண்ண வேண்டியதா இருக்கும்ல. சோ கேக்குறதுக்குமே எனக்கு கேட்கறதுக்குமே ஒரு அந்த என்னோட டிமாண்ட் இது வாங்கித்தாங்கன்னு சொல்றதுக்குமே ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா எங்க அம்மா அப்பா வந்து அவங்க என்னோட சிஸ்டர் அண்ட் என்னோட 2 அண்ணாக்கள் அவங்களாமே பாத்துக்க வேண்டியதா இருந்தது. மை ஃபாதர் வுட் இன்வேரியபிளி எண்ட் அப் கிவிங் மீ வித் வாட் ஐ வாண்டட் ஜஸ்ட் டு சீ மீ ஹாப்பி. நம்ம அப்பா எல்லாமே அப்படித்தானே, நம்ம சந்தோஷமா இருக்கோம்னா என்ன வேணாலும் செய்வாங்க இல்லையா. ஸோ அவர் அப்பாவும் அதே தான், நான் ஒரு சந்தோஷமா இருக்காருன்னா என்ன வேணாலும் செய்யறதுக்கு அவர் தயாரா தான் இருந்தார். ஆன் அதர் டேஸ் வென் ஐ மேட் மை வே ஹோம் ஃப்ரம் சிவாஜி பார்க் ஆன் மை ஓன் ஐ ஹட் ஆஃபன் ஃபால் அஸ்லீப் ஆன் தி பஸ். போற தெம்பையில எனர்ஜியே போயிருக்கும், வீட்டுக்கு போறத தூங்கி போயிடுவாராம், தூக்கம் வந்துடும். அண்ட் இஃப் ஐ ஹேட் டு சாரி வென் ஐ மேட் மை வே ஹோம் ஃப்ரம் சிவாஜி பார்க் ஆன் மை ஓன் ஐ ஹட் ஆஃபன் ஃபால் அஸ்லீப் ஆன் தி பஸ் இஃப் ஐ மேனேஜ் டு சிட் ஆன். உட்காரத்துக்கான வாய்ப்பு கிடைச்சதுன்னா தூக்கம் வந்துருமா. எனி ஒன் ஹூ ஹாஸ் பீன் ஆன் அ மும்பை பஸ் அட் பீக் ஹவர்ஸ் வில் நோ ஜஸ்ட் ஹவு டிஃபிகல்ட் இட் இஸ் டு கெட் அ சீட்.
இப்ப பெரிய நகரப்புறங்கள்லாம் இடம் கிடைக்கிறதே கஷ்டமான விஷயம். இப்ப சென்னை, பாம்பே, இந்த டெல்லி அப்படிலாம் எப்படி இருக்கும்னா கூட்டம் நெரிசலா இருக்கும். அந்த இடத்துல அப்பாடான ஒரு இடம் கிடைச்சிருந்தா எப்படி இருக்கும், நமக்கு உட்கார்ந்தா போகுதோ, தூக்கம் வரும் இல்ல பயங்கரமா. அதுவும் இவர் இப்படி வேற விளையாடி டயர்ட் ஆயிருக்காரு. கரெக்டா? Anyone who has been on a Mumbai bus at peak hours will know how difficult it is to get a seat. On days when I wasn't so lucky, it was still a challenge just to stand with the kid. Bag. சில நாள்ல எனக்கு கிடைக்கவே கிடைக்காது உட்காரதுக்கு. அப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். நின்னு இந்த கிட் பேக் இந்த பையன் வந்து போட்டுருக்கான் பாத்தீங்களா, பின்னாடி மாட்டின்னு இருக்கானே. அதுக்கு முன்னாடி ஒரு கிட் பேக். கிட் பேக்ங்கிறது என்னன்னா இந்த கிரிக்கெட்டுக்கு சம்பந்தப்பட்ட பொருட்கள்லாம் அதுல இருக்கும். இந்த பேட்டு, பாலு, இந்த கிளவுஸ், முட்டிக்கு போட்டுக்கிற அந்த பேட்ஸ், நீ பேட்ஸ், அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்கும்னா புஷ்ஷுன்னு பெருசா இருக்கும். இவருக்கு இடம் கிடைக்கலன்னா நின்னுட்டு வேற போகணுமா, இவரை தவிர அந்த பை வேற அவரோட இடத்த ஆக்கியபை பண்ற அளவுக்கு அது வேற பெருசா இருக்கும். இட் வாஸ் ஸ்டில் அ சேலஞ்ச் ஜஸ்ட் ஸ்டாண்ட் வித் கிட் பேக். ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதை நின்றுட்டு வச்சுட்டு போறதே. பிகாஸ் த பஸ் கண்டக்டர்ஸ் வுட் இன்எவிட்டபிளி கம்ப்ளைன் அபவுட் மீ டேக்கிங் அப் த ஸ்பேஸ் ஆஃப் அனதர் பேசஞ்சர். கண்டக்டர்லாம் திட்டுவாராம், இன்னொரு ஆள் நிற்கிற இடத்துல நீ உன் பைய வச்சுருக்க, அவர் வந்து அந்த கண்டக்டர்லாம் வந்து கோச்சுவாங்களாம். இட் குட் பி எம்ப்ரேசிங் பிகாஸ் த கண்டக்டர்ஸ் வேர் ஆஃபன் ரூட் அண்ட் ஐ வுட் சம்டைம்ஸ் ஆஸ்க் டு பை டூ டிக்கெட்ஸ். சில வாட்டிலாம் திட்டுவாங்க இன்னொரு இடம் இருக்க இன்னொருத்தர் நிற்க வேண்டிய இடத்துல இவர் பேக் வச்சு நிற்கிற இடத்துல சில வாட்டி ரெண்டு டிக்கெட் குறிக்கோள் இத நோக்கி போறத சிலதெல்லாம் நம்ம கடந்துதான் போகணும் இல்லையா. சோ அதெல்லாம் அவர் பெருசா எடுத்துட்டது இல்ல. அந்த கண்டக்டர்லாம் என்ன சொன்னாரோ, டர்ட்டி க்ளோத்ஸ் ஆஃபன் ஆடட் டு த எம்பரேஸ்மெண்ட். விளையாடி முடிச்சா எப்படி இருக்கும். Dirty clothes often added to the embarrassment. With time, I evolved a way of wrapping the kit bag around me. நாள் போக்கில் அது எப்படி பண்ணிட்டாருன்னா அவர் வந்து தன்னை தானே அதை கவர் பண்ணிக்கிறா போல அதுக்கு வந்து ஒரு தனியா இடம் ஆக்கியபை பண்ணாத அளவுக்கு அவர் மேனேஜ் பண்ண ஆரம்பிச்சிட்டாராம். ஏன்னா இந்த கண்டக்டரும் திட்டே இருக்காங்க, நம்மளாலையும் டிக்கெட்டும் வாங்க முடியல, என்ன பண்றது. அதனால அவர் அதை வச்சுனே மேனேஜ் பண்ணிக்க கத்துக்க ஆரம்பிச்சுட்டாராம். ஸோ இந்த இதுல வந்து நம்ம காக்டெயில்ங்கிற அந்த இதை பார்க்கலாம். கிட் பேக், இந்த கிரிக்கெட் ஆக்சசரிஸ் இந்த கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் என்ன தேவையோ அதில் இருக்கு. எம்பரேஸ்மெண்ட்னா அ ஃபீலிங் ஆஃப் செல்ஃப் கான்சியஸ் ஷேம் ஆர் ஆக்வர்ட்னஸ். ஒரு மாதிரி இருக்கும்ல, இப்போ நம்மளை வந்து நிறைய பேர் இருக்கிற இடத்துல நம்மளை திட்டுறாங்க, ஏதாவது வெயிறாங்க அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல, ஐயையோ இப்படி நம்மளை வந்து அவமானப்படுத்திட்டாங்களே, அசிங்கமாக போயிடும்ல, அதுதான் எம்பரேஸ்மெண்ட். ஓகேயா? நெக்ஸ்ட் just as the helmet and pads became a part of me while batting so the kit bag became an extension of me on the bus. அது என்னோட எக்ஸ்டென்ஷன் ஆவே ஆயிடுது அந்த கிட் பேக். ஐ ஆஃபன் டேக் த பஸ் ஆர் ட்ரெயின் ஃப்ரம் பாந்த்ரா டு சர்ச் கேட் அண்ட் இட் வாஸ் ஆல் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். சில வாட்டி நான் பஸ் எடுக்க வேண்டியதா இருக்கும், இல்ல ட்ரெயின் எடுக்க வேண்டியதா இருக்கும் பாந்த்ராலேன்னு சர்ச் கேட்டுக்கு. இதெல்லாமே என்ன, என்னோட வாழ்நாள நான் கத்துண்ட சில பல விஷயங்கள், இதெல்லாமே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். இப்ப நமக்கே லைஃப்ல நிறைய விஷயங்கள் நம்ம தோப்போம் ஜெயிப்போம் எல்லாமே இருக்கும். அந்த ஒரு ஒரு இதுலயுமே நம்ம ஒரு ஒரு விஷயம் கத்துப்போம் இல்லையா. சோ இவர் இதுலயுமே ஒரு விஷயத்த ஒரு பாசிட்டிவா பாக்குறாரு இந்த சூழ்நிலையாமே. Even though I loved cricket, there were still occasional days when playing with my friends at home was such fun that I would conveniently forget I was supposed to go to the nets. சில வாட்டி மறந்தே போயிடும் என் ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுறதுக்கு, இந்த மாதிரி நெட்ல ப்ராக்டிஸ் போய் பண்ணணுங்கிறதே மறந்து போயிடும். நான் வரலைன்னா என்ன ஆகும், அச்சரிக்க சார் வுட் ஜம்ப் ஆன் இட் ஜம்ப் ஆன் டு ஹிஸ் ஸ்கூட்டர் அண்ட் கம் டு ஃபைண்ட் மீ. சார் விட மாட்டாரு, உடனே அவர் வண்டியில ஏறி உட்காந்து என்னை தேடுறதுக்கு வந்துருவார். சார் வுட் ஸ்பாட் மீ இந்த மினி அண்ட் Sir would spot me in the melee and virtually drag me out.
இந்த நிறைய இந்த கூட்டத்துக்கு நடுவில் நம்ம விளையாடிட்டு இருக்கோம்னா நம்மளை வந்து தேடி கண்டுபிடிச்சு அவர் வந்து எடுத்துன்னு போறாராம். அவரை கூட்டத்துல நம்ம ஒரு ஆளா இருக்கிறத அவர் என்ன பண்றாரு, மெனக்கட்டு நம்மளை தேடி வராருல, அவர் தர தரன்னு இழுத்துன்னு போயிடுவாராம். I would come up with excuses, but he would have none of it. நிறைய நான் சாகு போக்குலாம் சொல்லுவேன், ஆனா அவர் அதெல்லாம் விடுறதாவே இருக்காது. He would get me to change and head off to Shivaji Park. என்ன மனசை மாத்தி அவர் எப்படியாவது சிவாஜி பார்க் கூட்டிகிட்டே போயிடுவார். அது அந்த கிரிக்கெட் பிளே பண்ணுவாங்க இல்லையா, அந்த ப்ராக்டிஸ் பண்ற இடம் அதானே சிவாஜி பார்க் சொன்னேன். அங்க அவர் என்ன கூட்டின்னு போகாம இருக்க மாட்டார், அங்க அவரை அழைச்சின்னு போயிடுவாராம். On the drive, he would tell me, don't waste your time playing insane games with these kids. நேரத்தெல்லாம் வீணாக்காத இந்த மாதிரி குழந்தைகளோட விளையாடி. கிரிக்கெட் இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ அட் த நெட்ஸ். கிரிக்கெட் உனக்காக காத்துட்டு இருக்காங்க, இந்த சின்ன குழந்தைகளோட விளையாடி உன் நேரத்தை வீணாக்காத அப்படின்னு போறோம். ப்ராக்டிஸ் ஹார்ட் அண்ட் சி வாட் மேஜிக் கேன் டிரான்ஸ்பயர். நீ ப்ராக்டிஸ் பண்ணி பாரு, என்ன நடக்குது, என்ன மேஜிக் நடக்குதுங்கிறத பாரு, என்ன நடக்குங்கிறத நீ தெரிஞ்சுப்ப. டிரான்ஸ்பயர்னா கம் டு பி நோன் ஆர் ரிவீல்ட். என்ன ஆகும், நம்ம தொடர்ந்து ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒரு குறிக்கோளா வச்சு செஞ்சுட்டே இருக்கோம்னா அதுக்குண்டான பலன் நமக்கு கிடைக்கும் இல்லையா. ஸோ அதே போலதான் இந்த டீச்சரும் இவருக்கு சொல்ற, இந்த கோச்சரும் இவருக்கு இதான் சொல்றாங்க, நீ தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இரு, பண்ணா உனக்கு என்ன நடக்குதுங்கிறது பாரு அப்படிங்கிறாரு. வி நீட் டு ஹாவ் அ ப்ராப்பர் கரியர் ஓரியன்டேஷன். Your personality plays an important role in choosing the type of career you want. நீ என்ன சூஸ் பண்ண போற, என்ன உன்னோட வாழ்நாளை நீ என்ன பண்ண போறேங்கிற அந்த இது இருக்கு இல்லையா, சூஸ் பண்ற இல்லையா, அது வந்து ரொம்ப முக்கியம். சூஸ் இன் சம்திங் யூ என்ஜாய் அண்ட் ரியலி வாண்ட் டு டூ அண்ட் யூ வில் பி சக்சஸ்ஃபுல். நீ என்ன பண்ணுங்கிறது, என்ன பண்ணா உனக்கு நல்ல சந்தோஷம் தரும், என்ன நீ பண்ணணும்னு ரொம்ப தீவிரமா ரொம்ப உன்னதமா இருக்கியோ அதை நீ பண்ண, அப்படி பண்ணா நீ கண்டிப்பா ஜெயிப்ப, எல்லாத்தையுமே நீ சக்சஸ்ஃபுல்லா தான் இருப்பேன், நீ வில் பி சக்சஸ்ஃபுல் அப்படின்னு அவர் வந்து மோட்டிவேட் பண்றாரு அவர் ஸ்டூடெண்ட்டை. அட் தட் டைம் ஐ ஹேட்டட் பீயிங் டிராக்ட் ஆஃப், பட் ஆஸ் ஐ லுக் பேக் ஐ ஃபீல் ஷீப்பிஷ் அபவுட் மை ஆக்ஷன்ஸ் அண்ட் ஐ கேன் ஓன்லி அட் மை ஆச்சரேக்கர் சர் ஃபார் சைட்டட்னஸ். இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கு வெக்கமா இருக்கு, அன்னி தேதியில நான் வந்து விளையாட போனோம் அந்த பசங்களோட அப்படின்னு நினைச்சிருந்தேன், ஆனா அவர் இந்த மாதிரி என்ன கூட்டின்னு போனதுனாலதான் இப்படி நடந்திருக்கு. அவருக்கு அன்னைக்கே இந்த தொலைநோக்கு பார்வை, அதுதான் ஃபார் சைட்டட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன ஆக போறேங்கிறது அவருக்கு வந்து தோணிருக்கு. அது எப்ப நடக்கும், நான் வந்து தொடர்ந்து என் பக்கமா எஃபர்ட் நான் போட்டுட்டே இருந்தாதான் அந்த குறிக்கோளை வந்து நான் அடைய முடியும் இல்லையா. சோ இப்ப நினைச்சு பார்த்தா எனக்கு கூச்சமா இருக்கு, வெக்கமா இருக்கு, இப்படி எல்லாம் நான் நினைச்சிருக்கேனே அப்படின்னு அதான் சச்சின் சொல்றாரு இதுல. Sir also punished me on one occasion when trying to teach me a very important lesson. ஒரு வாட்டி என்ன பனிஷ் கூட பண்ணியிருக்காரு, நான் ஒரு இம்பார்ட் ஒரு முக்கியமான பாடம் சொல்லி கொடுக்கறத பனிஷ்மெண்ட் கூட கொடுத்துருக்காரு. Once I bunked my daily evening practice to watch an inter-school cricket match, not anticipating that sir would be there. அவர் வரப்போறோங்கிறத தெரியாமலே நான் ஸ்கூல அந்த கிளாஸை பங்க் பண்ணிட்டு ஈவினிங் ப்ராக்டிஸை பங்க் பண்ணிட்டு அந்த இன்டர் ஸ்கூல் கிரிக்கெட் மேட்ச் பார்க்க போயிருந்திருக்கேன். ஹி வாஸ் ஆங்கிரி அண்ட் ஹி செட் இட் வாஸ் இன் ஃபார் மீ டு கம் அண்ட் வாட்ச் அதர் பீப்புள் பிளே ஃபார் இட். இஃப் ஐ ப்ராக்டிஸ் ஹார்ட் எனஃப் ஒன் டே பீப்புள் ஃப்ரம் அக்ராஸ் தி வேர்ல்ட் உட் கம் அண்ட் வாட்ச் மீ பிளே. நீ மற்றவங்களை போய் பார்க்கறதுக்காக இது இல்லை, நீ விளையாடி நிறைய பேர் பார்க்கணும், அதுக்காக தான் நான் ஆர்வப்படுறேன், நீ என்னடானா இப்படி இருக்கியே அப்படிங்கிற போல அவருக்கு தோணி போயிருக்கான். ஹேட் இட் நாட் பீன் ஃபார் சார் ஐ வுட் நாட் பி த கிரிக்கெட்டர் ஐ டேர்ன்ட் அவுட் டு பி. அவர் மட்டும் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு கிரிக்கெட்டராக நான் ஆயிருந்து வாய்ப்பே இல்ல. He was a strict disciplinarian and he did everything he could do for me. He could for me. I owe myself to him. நான் என்ன நானே அவர் அர்ப்பிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்ற, அர்ப்பணம் பண்ணிக்கிறேன். நான் இன்னைக்கு நான் எவ்வளோ ஒரு பெரிய கிரிக்கெட் பிளேயரா இருக்கேனோ இது எல்லாமே முழுக்க முழுக்க ஆச்சரியக்கர் சார்னால தான். அவர் இல்லைன்னா அவர் அந்த டிசிப்ளினை என்கிட்ட கொண்டு வரல, அவர் என்ன ஒரு ஒரு வாட்டியுமே அந்த ஊக்கப்படுத்தலைன்னா நான் இந்த மாதிரி நான் ஆயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்றாரு. ஓகேயா, இதுதான் இந்த சாப்டர். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சச்சின் டெண்டுல்கர் அவரோட கோச் பத்தி சொல்றாரு, அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன், எல்லாரும் பாருங்க. இந்த பாடத்துல ஏதாச்சும் டவுட் இருக்கா நான் சொல்லி கொடுத்ததுல? நோ டவுட் மிஸ். ஓகே, தேங்க் யூ. நோ டவுட் மிஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுதா?
Yes, ma'am. Okay, da. Yes, miss. Super. Thank you, miss. இல்லடா ஒரே நிமிஷம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஒரு வீடியோ நான் ஷேர் பண்ண போறேன் சச்சின் சார் வந்து அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்றது ஓகே இந்த ஃபைவ் மினிட்ஸ் வீடியோ பாருங்க I'd like to congratulate Atsweka sir and Kunal Purandare for putting this book together. I think it's the most wonderful thing for all of us who trained under Atsweka sir because it has kind of refreshed our memories and brought back all those wonderful moments we shared at Shivaji Park and various parts of Mumbai. Sir knows that sir is always in my heart and our relationship is something which is which cannot be described in words and takes me back around 32 years ago when I was 11-year-old kid. I went to Atsweka sir and he was really nervous and tense when sir was standing behind me. I didn't bat well at all. And after that, my brother requested Atsweka sir to move away from the net. And I started batting whatever the way I knew. I'm sure Atsweka sir spotted that spark in said, okay, are you prepared to change your school? So I changed my school and that's where that wonderful journey began for me, along with Atsweka sir. Something which was different about Atsweka sir was, he made us play a lot of practice games. And during those practice hours and practice matches also, sir's commitment was possibly more than ours. Sir would spend the whole day. He would be hiding. I mean, none of us knew where sir would sit and watch us, but we knew that sir is watching us from somewhere. So we had to be on our toes. And there were a number of occasions where players were caught off guard, and then invariably after the game, sir would call a team meeting, which we would call postmortem of the game, and sir would have written down on his chit, whatever, just basic points, the pointers. And then he would take us through all those things where we had gone wrong and always made us believe that there is plenty of room for improvement. And if we didn't try to correct our mistakes, we'll be stagnated as cricketers. I still remember many senior cricketers sharing this with me. In fact, I hadn't even joined Atsweka sir at that time, but Atsweka sir lost one of his family members. And this happened in the morning. And sir was practicing with all the kids in the afternoon. And many of his students went to his place to pay respects. But they were told that sir is practicing. Go out and practice. Such was his commitment. And people talk about coaching methods. You know, now, in today's world, there are various levels. You know, level 1, level 2, level 3 coaching and whatnot. But there was something when we all players meet and discuss. Atsweka sir taught us all those things 30 years ago. So obviously his training methods were different. He never told us this is level 1 or this is level 2. But this is something that he knew. And we absorbed every little thing which sir shared with us. When I look back and I think about all those sessions that we had with sir, I feel, oh, I know this. Cricketers are supposed to know this. Cricketers are expected to know all these things. Right? Those are the experiences which will always stay with me. At times, sir was strict as well. And that worked pretty well because there were a number of occasions where we made mistakes. Somehow, we were not able to correct those mistakes. Then sir had a different formula of making us do certain things, which I'm sure all his students will understand what I'm talking about. But sir was extremely loving and caring and encouraging that.
in school. I invited him at my place for dinner. Sir said, only when you score your 100. Otherwise, I don't think I should come to your place. You got to give me something. And I am asking for 100. I still remember, I think I was batting 94 overnight. The whole night I was tossing and turning, hoping that, you know, I get my 100 the next day. Thankfully, I got my 100 in the first over itself, and I went and I invited sir. That was one of the big moment in my life. Obviously, while practicing, how can I forget, you know, those long, tiring days? And at the end of the day, sir would get a rupee coin and keep that coin on top of the stump and challenge. You know, sir would have 60, 70, 80 kids practicing. Anyone was allowed to bowl. And anyone who caught the ball, I was out of. I was not allowed to make any excuse. Basically, the ball had to stay on the ground and I had to survive for 15 minutes at the end of the game. I thought those kind of methods made me mentally tough and allowed me to hang around, not lose my wicket when I was really tired, when I had lost my concentration. I thought it made me mentally really tough. And see, I mean, however much I thank Ashwika sir in helping me achieve my dream and being part of my journey, it's never enough. So but I continue to be grateful to him for his blessings and good wishes. And on our behalf, I would like to wish sir the very best of health and all the happiness in life. Namaste, sir. Really, it's just full of grass. That pitch was absolutely obnoxious, you know. And Imran Khan ne. இது நான் வீடியோ ஷேர் பண்ணதுல சில பல இன்சிடென்ட்ஸ் நம்ம இந்த கதையில படிச்சதே அதுல வந்திருக்கும் நம்ம கூர்ந்து கவனிச்சோம்னா. சோ உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். ஏதாவது சந்தேகம் ஓகே. தேங்க்யூ ஆல். நம்ம திருப்பி புதன்கிழமை பார்க்கலாம். வந்தே பாரதம், வெல்த தமிழகம். நன்றி. தேங்க்யூ மிஸ். தேங்க்யூ. I don't know.